வாங்க விஜி சமையலுக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உக்குரோ அதுக்கு பேரு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பைத்தம்பருப்புங்க ஒரு 200 ஊற வச்சுக்கலாம். சக்கரை, முந்திரி, நெய், ஏலக்காய், கொஞ்சம் எண்ணெய். பாருங்க பைத்தம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதை இப்போ மிக்சியில் அரைக்கலாங்க. பாருங்க ரொம்ப மையம் அரைக்க கூடாதுங்க. ஓரளவுக்கு இது மாதிரி கொஞ்சம் கொருணையாக அரைக்கணுங்க. மையம் அரைக்க கூடாது, கொஞ்சம் கொருணையாக அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. கடாயில் வைக்க கூடாதுங்க இந்த ஸ்வீட்டு செய்யறதுக்கு. இது ஒரு மாதிரி பாத்திரம் தாங்க வச்சுக்கணும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஃபுல்லாக நெய்யே ஊற்றிங்கன்னா வந்து வெகுட்டுங்க, அதனால தாங்க கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கணும். முதல்ல முந்திரி வறுத்துக்கலாம். நெய் காயட்டுங்க, முந்திரி வறுத்துக்கலாம். வேற முந்திரி இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க, எடுத்துடலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. இப்போ இந்த அரைச்ச இது விழுத வந்து இதுல போட்டுக்கலாங்க. இது கை விடாத கலக்கிட்டே இருக்கணுங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் ஈஷது பாருங்க, கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ கிளறிட்டே தாங்க இருக்கணும், அடி பிடிக்கதான் செய்யும். கொஞ்சம் நம்ம கிளறிட்டே மாவு வேகிற அளவுக்கு கிளறிட்டே தாங்க இருக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு பழப்பலான்னு வந்துட்டே இருக்கு. பாருங்க இது வெந்த பிறகு ஒரு மாதம் ஸ்மெல் வருங்க, வெந்த ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டதாங்க நல்லா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு பளபளன்னு வந்த போதுங்க. இப்ப சர்க்கரை போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் வைக்க கூடாதுங்க, சர்க்கரை லேசா மெல்ட் ஆனா போதும். அப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர்னா போதுங்க. இப்ப முந்திரி போட்டுக்கலாம். உக்குரோ ரெடி.